फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल இன்னைக்கு நாம சுட சுட முட்டை பிரியாணி செய்வது எப்படி அப்படிங்கற வீடியோவை தான் பார்க்க போறோம் சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நான் 1 kg பிரியாணி பண்ண 12 முட்டையை வேக வச்சு எடுத்துர்க்கேன் இத வந்து மேல இந்த மாதிரி கீறி வெச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் காரம் நல்லா உள்ள இறங்கும் நெக்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சிட்டு இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம முட்டையை வறுக்க போறோம் அதுக்காக நாம ஒரு 3 டு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் அடுப்பு நல்லா சிம்ல வெச்சுக்கோங்க மஞ்சள்தூள் கருகிட கூடாது நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் நான் chili powder சேக்கறேன் உங்ககிட்ட chili powder இல்லனா நீங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க chili powderல உப்பு இருக்கறதால நான் உப்பு போடல சோ இது ரொம்ப சிம்ல வெச்சிட்டு லைட்டா வறுத்துக்கோங்க ஒரு 2 செகண்ட் வறுத்ததுக்கு அப்புறமா நாம இந்த கீறி வெச்சிருக்கிற முட்டை 12 முட்டை இருக்குல்ல அத வந்து நாம இதல சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்லயே வெச்சிட்டு இத எல்லா பக்கமும் பரவற மாதிரி நல்லா முட்டையை திருப்பி திருப்பி விடுங்க 5 minutes later ஒரு 5 minutes-க்கு அப்புறம் முட்டை ரெடி ஆயிடுச்சு இத எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வெச்சுக்கோங்க இப்போ மசாலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நாம ஒரு பெரிய பிரிஞ்சல கொஞ்சம் பட்டை 4 லவங்கம் அன்னாசி முக்கு 2 வரகொத்தமல்லி 2 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் ஏலக்காய் இருந்தா 2 எடுத்துக்கோங்க அப்புறம் மிளகு 1 ஸ்பூன் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி ஒரு 2 பூண்டு எடுத்துக்கோங்க முழுசா இப்போ கடாயில எண்ணெய் விடாம இத எல்லாத்தையும் நாம வறுக்க போறோம் இஞ்சி பூண்டு மட்டும் இதல போடாதீங்க இஞ்சி பூண்டு வந்து வறுக்க கூடாது மத்த மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 minutes வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு லைட்டா புன்னிரம் ஆற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க சோ இந்த அளவுக்கு போதும் இப்போ இத நம்ம மிக்ஸிக்கு மாத்திக்கலாம் சோ இதல நம்மளோட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இத ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 டு 4 பச்சை மிளகாயை இதல சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமா புதினா கொத்தமல்லி என்கிட்ட புதினா இல்ல நான் கொத்தமல்லி மட்டும் போட்டுருக்கேன் இதெல்லாம் மிக்ஸில நல்லா பேஸ்டா அரைச்சு வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுப்பு பத்த வெச்சிட்டு நான் குக்கர்ல பண்றதால குக்கர் வெச்சிருக்கேன் உங்ககிட்ட பிரியாணி செய்யற பாத்திரம் இருந்தா நீங்க அதலயும் செஞ்சுக்கலாம் சோ இதல ஒரு 10 டு 12 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க சோ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நாம அரைச்சு வெச்சிருக்கிற பேஸ்ட் இருக்குல்லையா அத வந்து இதல போட்டுக்கோங்க போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு வாசன எல்லாம் போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க a few moments later இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வாசன எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வெச்சிருக்கோம் அத வந்து இதல போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்து பொன்னிறம் ஆற அளவுக்கு நம்ம வறுக்கணும் அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும் அண்ட் நல்லா வாசமாவும் இருக்கும் a few inches later இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு 6 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க எவ்வளவு பிரியாணி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தக்காளி கொஞ்சம் கமி பண்ணிக்கலாம் நல்லா இத வந்து வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி வேகறதுக்காக நான் இப்பவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பு சோ இது நல்லா வேகட்டும் இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் 1 ஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியா இருந்ததனா இன்ன கூட நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நாம ஆல்ரெடி பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம் சோ இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மசால் மாதிரி ஆகணும் நல்லா வெந்து கொலகொலன்னு அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த இதல 1 கப் ஃபுல்லா அரிசி ஊற வெச்சா அதனால இதல 2 கப் அளவு நான் தண்ணி ஊத்த போறேன் சோ 2 கப் வந்து கரெக்ட்டா குக்கர்ங்கறதால நாம கரெக்ட்டா தான் ஊத்தணும் இதே நீங்க பிரியாணி பாத்திரத்துல வெச்சீங்கனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா வேகும் அரிசி சோ நல்லா இப்ப வந்து இத mix பண்ணி விட்டுக்கோங்க நம்ம தக்காளி போட்டப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம் சோ மீதி உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்ல நாம ஆட் பண்ணிக்கலாம் நான் கல் உப்பு தான் போடுறேன் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க 5 minutes later
தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு பாருங்கள். உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் அரிசி போட்டதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கும். எனக்கு நல்லா சுருக்குன்னு கரெக்டாகவே இருந்தது. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நான் ஆல்ரெடி லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணதால் வெறும் அரிசி மட்டும்தான் சேர்க்குறேன். அரிசி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்ககிட்ட லெமன் இருந்தால் ஒரு 1 to 1/2 லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலையெல்லாம் தூவி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நாம் முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்ல டேஸ்டான ஒரு யம்மியான பிரியாணி கிடைக்கும். ஸோ முட்டையை போட்டு ரொம்ப கலரியெல்லாம் விடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து நல்லா மூடி போட்டு அழுத்தி விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 30 minutes later. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பிரியாணியை சாப்பிட வேண்டியதுதான். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் மை ஷோ. பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ போலாகும் முழுவதும் பறக்குது.